ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். நம்ம எப்போவுமே நம்ம மேலேருந்து கீழே வரும்போதே நம்ம பார்த்த ஒரு லெவலில் 8900. நான் அப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா 8900 கட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் 8500 போகும், அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா 7500 வரைக்கும் போகும்ன்றதை வந்து நம்ம பல வீடியோவில் லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் 7600லேருந்து 700 சம் கன்சால்டேஷன் போகுது. ஸோ இங்கேருந்து ஷார்ட் டேர்ம் லாங் போகிறவங்க போங்க. 8500லேருந்து 8900 வரைக்கும் மார்க்கெட் போகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம மக்கள்கிட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருந்ததுன்னா நான்ஸ்டாப்பாக அது கீழே தான் போகும்னு சொல்லிட்டு மைண்டை செட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ மார்க்கெட் திரும்பினாலும் இல்லை இங்கேருந்து மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நினச்சிட்டு எவ்ரி ரைஸ்லேயும் சார்ட் போய்கிட்டே இருக்காங்க. போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் நமக்கு அதுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கணும். நமக்கு இன்ன வரைக்கும் மார்க்கெட் திரும்புவதற்கான ஒரு அறிகுறி எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 8900 அது எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ 8900 கட் பண்ணி கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் உங்கள் மைண்டில் ஷார்ட்டுங்கிறத எடுத்துருங்க. அது மார்க்கெட் சொல்லட்டும், 8900 கீழே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இதுவாகி வால்யூம் இல்லாமல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ ஷார்ட் போகலாம். அதுவும் ஆப்ஷனில் கிடையாது, ஏன்னா இன்னமும் ஆப்ஷனோட வேல்யூ பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் தான் ட்ரேட் பண்ணணும். பட் 8900 கட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 9000 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஷார்ட் போகலாம். அதே மாதிரி 9000 மேலே பிரேக் அவுட் ஆகி 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா லாங் போகலாம். 8900 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு. அதனால தான் நான் இதை வந்து பிக் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், ஏன்னா வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மென்டலி வந்து நீங்கள் மார்க்கெட் கீழே தான் போகுன்றதை நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நம்மளோட மேஜர் ட்ராபேக்கே அதுதான், கீழே மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கும்போது இல்லை இங்கேருந்து ஏறும் ஏறும் ஏறும்னு டிசைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. 7500 அந்த 8000 ரேஞ்ச் போகும்போது தான் நம்ம மக்களே வந்து சரி ஆமாம் மார்க்கெட் ஏறாது இனிமேல் ஷார்ட் போகணும்னு அங்கே ஆரம்பிப்பாங்க. ஓகே 6500 போகும், 5000 போகணும், போகாதுன்னு சொல்ல, ஆனால் மார்க்கெட் ஒரே லைனில் போகாது, ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் பேக் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டிசைட் பண்ணும் அது அங்கேருந்து இறங்குமா ஏறுமான்றது. ஒரே லைனில் மார்க்கெட்டு போகாது. அதனால் நீங்கள் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, ஓகே இப்படி தான் அப்படின்ட்டு. இப்போது இன்னும் ஒரு வாரத்துக்கு கன்சல்டேஷன் தான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டெசிஷன் எடுக்கும் எந்த சைடு போகலாம். மேபி அந்த கொரோனா வைரஸோட ரிசல்ட்டோ இல்லை அது வந்து பாசிட்டிவாகவோ இல்லை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இறங்கும். என்ன சார் எல்லா இடத்துலையும் நியூஸ் போய்கிட்டு இருக்கு இங்கேயே பரவுது அப்புறம் ஏன் ஏறுது அப்படின்னா, ஏற்கனவே அதுக்கான ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு அந்த நியூஸ் ரீச் ஆகி வர்றதுக்குள்ளே மார்க்கெட் ஆல்ரெடி ரியாக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, ஐயோ இவ்வளோ பேருக்கு வந்துருச்சு அப்போ இறங்கும்ன்ட்டு. இது இவங்க முன்னாடியே கணிச்சு ஆல்ரெடி இறக்கிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ இப்போ அவங்க செல்லிங் பண்ணணும்னா அவங்கக்கிட்ட சம் ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் இருக்கணும். அப்போ அதுக்கு மொதல் அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி பைபேக் பண்ணி ஒரு லெவலை ஏற்றி ஒரு லெவலுக்கு அப்புறம் திருப்பி இப்போது 4-5 நாள் மார்க்கெட் ஏறிச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம திருப்பி வந்து என்ன ஆயிடுவோம், ஓகே மார்க்கெட் ஏறும்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது ஒரு லெவல் இறங்கினாலும் இல்லை ஏறு ஏறுன்னு இருப்போம், திரும்பி ஒரு பாட்டம் போய் தொடும், அங்கே தான் நம்ம மைண்ட் ஓகே நம்ம ஸ்டார்ட் போவோம் அப்படின்னு தோணும். அந்த இடத்துல அவங்க வந்து திரும்ப ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால தான் மோஸ்ட்லி வந்து ரீட்டைலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் தோக்குறது. சி இவ்வளவு பவுன்ஸ் பேக் ஆகியும் வால்யூம் இல்லைனாலும் இன்னமும் பாருங்கள் இந்த லெவலில் எந்த அளவுக்கு அது ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றத. ஸோ இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன், நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து கற்றுக்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், பெட்டர் நீங்கள் ட்ரேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, புட்டு தான் அப்படின்றத டிசைட் பண்ணாதீங்க அன்லஸ் அன்டில் 8900 கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, பை.